அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம லேயர் பரோட்டா, அதுவும் மூணு விதமாக நம்ம எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் பரோட்டா பார்த்து பார்த்து சுட்டால் கூட சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசைகிற விதம்தான். சிரமமே இல்லாமல் மாவு எப்படி பிசைகிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மாவு பிசைகிறப்ப பரோட்டா பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மாவு பிசைகிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மைதா மாவும் பார்த்திங்கன்னா நல்ல மாவாக இருக்கணும், அப்போ தான் வந்து பரோட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து நாகா மைதா தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பரோட்டாக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவைப்படுதோ அதில் வந்து நம்ம முக்கால் வாசி உண்டு இப்போ சேர்த்துக்கலாம். கால் வாசி வந்து எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த மாவு கூட வந்து ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். முட்டை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு வந்து ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். எடுத்தோடனே நம்ம மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி எல்லா மாவையும் வந்து அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. இந்த ஸ்டேஜில் தான் இப்போ மாவை வந்து நல்லா இழுத்து இழுத்து விட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். நம்ம எடுத்து வச்சிருந்த மாவையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பரோட்டா மாவு பார்த்திங்கன்னா இலகலாகவும் இருக்கணும், நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது. இதுதான் வந்து சரியான பதம். பாருங்கள் இப்போ
போட்டால எல்லா இடமும் ஒத்த சீருக்கு நல்லா செவந்து வரும். இப்போ பார்த்தீங்களா தெரியும், நல்லா சூப்பராக வந்து பரோட்டா செவந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஏர் பரோட்டா அடிக்கிறப்ப ஒண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பரோட்டா போல் சேர்த்து வச்சிடுங்க. தனியாக நீங்கள் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே உதிர உதிராக கொட்டி போயிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், பரோட்டா பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ரொம்பவே சூடாக இருக்கனால ஓப்பன் பண்ண முடியல. இன்றைக்கி இந்த லேயர் பரோட்டாக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குருமாவும் நாட்டுக்கோழி கிரேவியும், இது ரெண்டுமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் மறக்காம. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் மாவு பிசைஞ்சு இந்த லேயர் பரோட்டா செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.